ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தோம்னா ஸ்ப்ரே பெயிண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய வண்டி பார்த்தோம்னா மலையில் நினைஞ்சி எல்லாம் துருப்பிடிச்சி ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாக மாறிடுச்சு. அப்படியே ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அங்கங்கே துருப்பிடிச்சி ஆயிலெல்லாம் லீக் ஆகிட்டு ஒரு மாதிரி மலையில் நின்றதுனால இந்த மாதிரி ஆகிடுச்சு வண்டி. ஆக்சுவலாக இதை வந்து வெளியில் கூட எங்கேயும் ஓடிட்டு போக முடியல, என்னால் அந்தளவுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் கொடுத்துட்டேன். வெளியில் வாட்டர் வாஷ் கொடுத்து ஃபுல்லாக அந்த மண்ணு நல்லா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வண்டியை கொண்டு வீட்டுக்கு நிப்பாட்டிட்டேன். வீட்டில் நிப்பாட்டிட்டு பார்த்தோம்னா இதை எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணுமோ அந்த இடத்துக்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக கவர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு. ஸ்ப்ரே பெயிண்ட் பார்த்தோம்னா ஆயில் பேஸ்ட் ஸ்ப்ரே தான் இது. இதில் வந்துட்டு ஆயில் பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நிற்கும். இன்னொன்று பார்த்தோம்னா அக்ரலிக், அதாவது வாட்டர் பேஸ்டு ஒன்று இருக்குது. அது நம்ம வீட்டில் வால்லெல்லாம் பண்ணுறது. அது ஆக்சுவலாக வாலில் பண்ணுறது ஆயில் பேஸ்ட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது பார்த்தோம்னா வண்டியில் வந்துட்டு நம்மளுக்கு எந்த இடமெல்லாம் தேவையில்லையோ, அதாவது இப்போ தான் லைட்டெல்லாம் எனக்கு தேவையில்ல, அந்த இடத்துல அந்த மாதிரி நான் டேப் அடிச்சிடுவேன். ஃபுல்லாக டேப் அடிச்சுட்டு எந்த இடம் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோமோ அந்த இடம் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கணும். இது பார்த்தா மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். மாஸ்கிங் டேப் அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த செலோ டேப் அப்படிங்கும்போது அந்த கம்மெல்லாம் வந்து இப்போ தான் லைட்டிலலாம் ஒட்டிக்கும், அந்தளவுக்கு போகாது. இதுதான் அந்த பெயிண்ட். ஆக்சுவலாக ஸ்ப்ரே பெயிண்ட்டு இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் பார்த்தோம் 140 தான் நம்மளுக்கு ரேட்டே. 140 தான் நான் ரெண்டு மூணு பாட்டில் வாங்கினேன். ஆக்சுவலாக அதில் வந்துட்டு ஒன்று மேட் ஃபினிஷிங் பெயிண்டிங் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு வீலில் அடிக்கிறதுக்காக, ரொம்ப சைனிங்காக இருக்கக்கூடாது வீலுக்கு மட்டும், மற்ற இடம் எல்லாமே சைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். சைன் பெயிண்டிங் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஆயில் பேஸ்ட் பெயிண்ட்டு. இது ஃபுல்லாக அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்மனெண்ட்டாகவே நிற்கும். அதுதான் உண்மை. நம்மளுக்கு மலையில் வேறு எங்கேயாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா மட்டும்தான் அது பெயிண்ட்டு போகும், மற்றபடி அது நல்லா பர்மனெண்ட்டாகவே நிற்கிதுங்க. இது பார்த்தோம்னா ஒரு 140 தான். ஆக்சுவலாக ரெண்டு பெயிண்ட் பாட்டில் வந்துட்டு சைன் வாங்கினேன், இன்னொன்று மேட் ஃபினிஷ்டு வாங்கினேன். ஸோ மூணு பெயிண்ட்டும் முழுசாக யூஸ் பண்ணல, 2.5 பெயிண்ட் யூஸ் பண்ண அவ்வளோதான். ஸோ இந்த 2.5 பெயிண்ட் பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடம் எல்லாமே மேக்ஸிமம் எனக்கு அந்த வண்டி ஃபுல்லாகவே பிளாக்காக தேவைப்பட்டுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பிளாக் அடிச்சிடலாம் அப்படின்னாலும் ஆகிடுச்சு. அது போல் இந்த இன்சைடில் எங்கெங்கெல்லாம் துரு பிடிச்சிருக்கு, இந்த போல்ட்டுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். அது எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஃபுல்லாக பிளாக் அடிச்சிட்டேன். ஈவன் இந்த ரெட் கலரில் அந்த ஸ்ப்ரிங் இருக்குல்லையே, அதுவுமே வந்துட்டு ஃபுல்லாகவே பிளாக்கு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஃபுல்லாக பிளாக் அடிச்சிடலாம் சொல்லிட்டு பிளாக் அடிச்சிட்டு இதில் வந்துட்டு நம்ம பிளாக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஸ்டிக்கரிங்லாம் பண்ணோம்னா அந்தளவுக்கு இருக்கும், பார்க்குறதுக்கு புது வண்டி மாதிரி. இப்போ வரைக்கும் நான் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக பாதி தான் அடிச்சிருக்கேன். இந்தளவுக்கு புதுசாக அந்த பீசர் கூட இல்லாமல் அந்தளவுக்கு நீட்டாக புது வண்டி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஆகிடுது. அவ்வளோதான். இது இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300ல் முடிச்சிட்டேன். மேக்ஸிமம் 300 இல்லை ஒரு 350 தான் சம்திங் ஆச்சு மேக்ஸிமம். அதவ்வளோதான். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா பார்த்தோம்னா கடையில் கொடுத்து பெயிண்டிங் பண்ணோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500லேருந்து 3000 வரைக்கும் செலவாகும் கண்டிப்பாக. இது நம்மளுக்கு இந்த டூமு பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒரு ஃபுல் டல் ஆகிடுச்சு, வெயிலில் பட்டுப்பட்டு ஒரு மாதிரி அப்படியே ரஃப் ஆகிடுச்சு ஒரு மாதிரி. அதையுமே வந்துட்டு ஒரு நல்லா வாட்டர் வாஷ் கொடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலுமே பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி தெரியுது பார்த்திங்களா, சைனிங்கு அந்தளவுக்கு சைனிங்கை தெரியாது. இப்போ வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா ஒர்க் ஆகுது. ஃபுல்லாக வண்டி அப்படி டோட்டலாகவே புதுசாகவே மாற்றிட்டா. ஆக்சுவலாக இது வந்துட்டு சீட்டு மட்டும் கொஞ்சம் கவர் மாற்றினேன், சீட்டு கவரும் அந்த டேங்க் கவர் மட்டும் மாற்றிட்டேன் அப்படி சொல்லிட்டு வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக மாற்றியாச்சு. இது பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன பிட்டான இடம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல மாஸ்கிங் டேப் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது திப்பி திப்பி எல்லாம் நிற்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்ப்ரே பெயிண்ட்டாக அப்படிங்கும் போது மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடுது. அது இல்லாமல் இதை வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் 2 to 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஸ்ப்ரே பண்ணும் போதே மேக்ஸிமம் அது ட்ரை ஆகிடுது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை பண்ண விட்டோம் அப்படின்னா பர்மனெண்ட்டாகவே அப்படியே சைனிங்காகவே மாறிடுது. ஆக்சுவலாக அந்த டூமும் சரி, பின்னாடி இருக்கிற அந்த லைட் கீழே இருக்கிற அந்த ஸ்பாட்டும் சரி, எல்லாமே பிளாக் கலர் யூஸ் பண்ண மேக்ஸிமம். அதுதான் இருக்குது கொஞ்சம் நல்லா. வண்டி எப்போவுமே பிளாக்காக இருந்தால் போகிற இடத்துல கொஞ்சம் லுக்காக தெரியும், தனியாக தெரியும் நம்மளோட வண்டி அந்தளவுக்கு. ஸோ அதனால் எனக்கு பிளாக் கலர் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால பிளாக் கலர் வாங்கிட்டு மொத்தத்தையும் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஓரளவுக்கு வண்டியை அப்படியே புதுசாகவே மாற்றிட்டேன் டோட்டலாகவே. பட் இந்த வீலுக்கு மட்டும் பார்த்தோம்னா மேட் ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். ஏன்னா அந்த வீல் எப்பவுமே சைனிங்காக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கோட்டிங் கொடுக்குறம்போது லேயர் வந்துட்டு ரொம்ப சைனிங் ஆகிடும், வண்டி சைனிங்காக தெரியக்கூடாது. ஆக்சுவலாக வண்டி சைனிங்காக தெரியலாம், வீல் வந்துட்டு சைனிங்காக தெரியக்கூடாது. எப்பவுமே அவங்க கம்பெனியில் கொடுக்கும் போதே நம்மளுக்கு எப்போவுமே மேட் ஃபினிஷிங் தான் அடிச்சு கொடுப்பாங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால் வந்துட்டு நான் வீலுக்கு மட்டும் மேட் ஃபினிஷிங் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். சரி, இவ்வளோ தான். இந்த வீல் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த டயர் மட்டும்தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பழசாக இருக்கிற மாதிரி தெரியும். மற்றபடி அந்த இரும்பு கம்பி கிம்பி எல்லாமே அப்படியே அந்த துருப்பிடிச்சது எல்லாமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாறிடுச்சு டோட்டலாகவே. இப்போதைக்கு எதுவும் துருப்பிடிக்காது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது ஒரு நம்ம வண்டி யூஸ் பண்ணுறது பொறுத்து நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக நிற்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 2 இயர்ஸ் மேக்ஸிமம் நிற்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே அந்த பேப்பர்ஸு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டேங்க் கவரு வண்டியோட சீட் கவரு இதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த வண்டி அந்தளவுக்கு நீட்டாக
என் வண்டி தானா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே டவுட் ஆகிடுச்சி. அதை பார்த்து பார்த்து நானே வண்டியை வந்து என்னடா அது புது வண்டியாக மாறிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சி. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது செலவு பண்ணது டேங்க் கவரு, இந்த சீட் கவரு, தென் பெயிண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு 400 வந்துச்சு பெயிண்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 400 பெயிண்ட்டு, இது ஒரு 800 கிட்ட வந்துச்சு. கிட்டத்தட்ட 1700 நான் டோட்டல் வண்டியாகவே புதுசாகவே மாற்றிட்டேன். இப்போ நம்ம இது சர்வீஸ் கொடுத்தோம்னா வண்டி டோட்டலாகவே புதுசாகவே மாறிடும் இல்லையா? ஆயில் சர்வீஸ் அது எதுன்னு பண்ணோம் அப்படின்னாக்க வண்டி டோட்டலாகவே புதுசாக மாறிடும். இதை வெளியில் கொடுத்து நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் வீட்டில் அதாவது நம்ம ஏரியாவில் இருக்கிற அந்த மோட்டார் பைக்கோட சர்வீஸ் சென்டர் இருக்கும் இல்லையா, அந்த பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு, அந்த ஆட்டோமொபைல்ஸ்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து நம்ம இந்த பை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். எல்லாம் ஆன்லைனில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆயில் பேஸ்டாக வாங்கணும். வண்டிக்கு எப்பவுமே ஆயில் பேஸ்டாக வாங்கணும் சரியா? சரி, பழைய வண்டி இப்போ எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, புது வண்டி அப்படி டோட்டலாகவே மாறிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் ஸ்ப்ரே பெயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ப்ரே பெயிண்டிங்கை மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் இருக்கிற வண்டிக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு கடையில். ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை, தேங்க்யூ.